வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு வரலட்சுமி நோன்பு எப்படி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோங்கிற ஒரு சின்ன 5 மினிட்ஸ் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வாசலில் வந்து மாக்கோலம் போட்டோம். இந்த மாக்கோலம் லிங்க் வந்து நம்ம சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. வாசலில் எப்போவுமே விளக்கு வைங்க, ரொம்ப நல்லது. இது வந்து பக்கத்தில் நம்ம துளசி வெத்தலைலாம் வச்சுருக்கோம், அதில் வந்து கோலம் போட்டது. இது வந்து நம்ம கலசம் வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம மனை ரெடி பண்ணணும். ஸோ மனையிலையும் வந்து மாக்கோலம் போட்டு ரெடி பண்ணுறோம் கலசம் வைக்கிறதுக்கு. இந்த மாக்கோலம் வந்து நீங்கள் வந்து அரிசி இருக்கு இல்லையா, எந்த ரேஷன் அரிசினாலும் ஓகே, பச்சரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி நீங்கள் ஒரு துணி வச்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாக்கோலம். அதே மாதிரி வந்து இதை நீங்கள் வந்து நல்லா குட்டி குட்டி இதுவாக கிள்ளி வச்சு டைட்டாக அரைச்சி நீங்கள் வந்து நல்லா வெயிலில் வச்சு நீங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கூட அப்பப்போ கரைச்சிக்கலாம், அப்படியே வந்து காஞ்சிரும். எப்போ வேணுமோ எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இந்த மாக்கோலம் போடுறதுக்கு ரெடி ஆகிடும். லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சது தாமரைப்பூ, அதனால் வந்து தாமரைப்பூ கோலம் வந்து போட்டிருக்கோம். தாமரைப்பூ கோலம் போட்டு அது மேலே கலசத்தை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கலசத்துக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ளவுஸ் பிட்டு, ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் பிட்டை புது துணியை எடுத்து எப்படி ஈஸியாக வந்து கலசத்துக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுறது, அந்த பாவாடை புடவை பாவாடை கட்டுவாங்க இல்லையா, அதை எப்படி செய்கிறதுங்கிறதையும் இந்த விலாகில் நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக காமிக்க முடியல. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான நம்மளோட மாக்கோலம் அணையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது காஞ்சிட்ருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் பிட்டு பற்றி சொன்னேன் இல்லையா, அதுக்கு போயிடலாம். லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்த கலர் பார்த்தீங்கன்னா அரக்கு கலரும் பச்சை கலரும் தான் ரொம்ப உகந்த கலர். பச்சை கலர் வந்து குபேரனுக்கு ரொம்ப உகந்தது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணினது. லக்ஷ்மியோட கழுத்து பகுதியில் வந்து பச்சை கலர் வரா மாதிரியும், பாவாடையோட அந்த ஃப்ரில்ஸில் வந்து அரக்கு கலர் வரா மாதிரியும் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு நீங்கள் ஊக்கும் போட்டுக்கலாம். நான் வந்து ஊக்கு வந்து போடாமல் நான் கிளிப்பு குத்திக்கிட்டேன், ஏன்னா வச்சு அலங்காரம் பண்ணும்போது ஊக்கு போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நம்ம வீட்டு வரலட்சுமி ரெடி ஆயிட்டாங்க, ரொம்பவே அழகாக அமைஞ்சாங்க. தேங்காயில் வந்து மஞ்சள் பூசி முகம் அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம கலசத்தில் வந்து அரிசி போட்டோம். அதுக்கப்புறம் வந்து 4 ஏலக்காய், வெத்தலை, பாக்கு, மங்களமான பொருட்கள் குங்குமம், மஞ்சள், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து வெள்ளி பவுன், அப்புறம் வந்து காசு, இதெல்லாமே போட்டோம். இது வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு வந்து பசைஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து வீட்டில் அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா அரிசி மாவும் வெள்ளைப்பாகும் ஊற்றி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு இந்த மாதிரி பசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து மாவிளக்கு கிடைக்கும். மாவிளக்கு போட்டால் ரொம்பவே விசேஷம் அம்மனுக்கு. யாருக்கெல்லாம் அம்மன் குலதெய்வம் இருக்கோ வீட்டில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பொங்கல் வச்சு இந்த மாதிரி மாவிளக்கு நெய் போட்டு ஏற்றி வழிபட்டிங்கன்னா அது ரொம்பவே விசேஷம். பாருங்கள், நம்மளோட மாவிளக்கு ரெடியாக இருக்குது. நெய் போட்டு திரி வந்து எப்போவுமே ரெட்டையாக தான் போடணும், ரெட்டையாக திரி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மாவிளக்கு ஏற்றியாச்சு. இந்த மாவிளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாவிளக்கை எடுத்து கொஞ்சமாக தேங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக பண்ணி அந்த தேங்காயும் இந்த மாவிளக்கையும் சாப்பிடணும். இது வந்து பால் பொங்கல், இது வந்து பால் பாயசம். இந்த 5 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் பால் பாயசமோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பருப்பு, முருங்கைக்காய் சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு காரக்கறி, வெங்காயம் இல்லாத உளுந்து வடை, ஏன்னா சாமிக்கு படைக்கும் போது வெங்காயம் சேர்க்க மாட்டோம். இது வந்து வெள்ளை கொண்ட கடலை சுண்டல்,
இப்போ நம்ம படைக்கிறதுக்கு போயிடலாம். பாருங்க, இலை போட்டு சாதம் பரிமாறியாச்சு, நெய் போட்டு பருப்பு பால் பொங்கல் வடை எல்லாமே வச்சாச்சு. இலையில் பழம் பூ தேங்காய் இந்த இதெல்லாம் வந்து வெத்தலை பார்க்கலாம் நான் சாமி கிட்ட வச்சுருக்கேன். நான் வந்து பூஜை ரூமை காட்டலை, ஏன்னா பூஜை ரூம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டில். ஸோ அதனால் நான் பூஜை ரூமெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. இதுக்கே வந்து நான் ரொம்ப பெர்மிஷன் வாங்கி தான் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தேன். பாயசம் எல்லாமே வச்சாச்சு. இப்போ கற்பூர தீபாராதனை காமிச்சு படைச்சு முடிச்சிட்டோம். நோன்பு கயிறு வந்து 5 சரடு வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.